அப்போ அதுல ஒரு சில பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு நாம வந்து முருகர் வந்து இந்த மிஷின் வாங்கி கொடுக்குறப்போ கடவுள் முருகன் பேர் போடுறேன். எங்க போனாலும் சரி, இப்ப ரீசெண்டா வந்து வைகாசி விசாகத்துக்குள்ள நான் பிளானே கிடையாது, சாப்பாடு போகணுன்ற எண்ணமே கிடையாது. வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி நாள் வந்து முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரேன். வரப்போ ஒரு அம்மா வராங்க, ஒரு 50-55 வயசு இருக்கும். அப்பா அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கப்பா. சரி, அவங்க கேஷுவலாக பேசும்போது சொல்கிறாங்க, நாளைக்கு உங்கள் ஆளோட பிறந்த நாளாச்சு, இந்த அரசியல்வாதிங்க பிறந்த நாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களே, ஏன் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஆச்சரியம். ஆமாம்ல, நம்ம இப்படி ஒரு சிந்தனையே வரலையே, இப்படி ஒரு விஷயமே நீ யோசிக்கல. நாளைக்கு முருகர் பிறந்த நாள், அப்போ 6 மணிக்கு நான் வந்து அந்த காது கேட்காத குழந்தைங்க ஸ்கூலுக்கும் கண்ணு தெரியாத இதுக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூரில் இருக்குது அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி, சார் வந்து மதியானத்துக்கு மட்டும் ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க. இதில் உண்மையை சொல்லணும்னா, அவங்க புக் பண்ணதே வைகாசி விசாகத்துக்கு உங்கள் பேர் சொல்லி தான் புக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க நம்பர் கொடுங்க, அப்புறம் காலையிலையும் நைட்டும் உணவு கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து அங்கே அந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு இருந்திருக்காங்க, நாளைக்கு வைகாசி விசாகம் நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி நடக்குது பாருங்கள். புக் பண்ணியாச்சு, புக் பண்ணதுக்கப்புறம் கடவுள் முருகன் தான் எல்லா இடத்துலையுமே, நீங்கள் முருகர் கொடுத்தாருந்தான், இதில் தனிப்பட்ட பேரோ எதுவுமே வேண்டாம், முருகர் கொடுத்தாரு, முருகர் தான் கொடுக்க சொல்கிறார், முருகர் தான் நடத்துகிறான்றப்போ ஒரு அம்மா மட்டும், ஐயா எனக்கு ஒரு விண்ணப்போ, நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து உதவி செய்கிறேன், ஆனால் பில்லு வந்து வராகி பேரில் போடணும் அப்படின்னு சொல்லி.